நான் பல விதத்துல சொன்னேன் உங்களுக்கு மோடி ஏன் திரும்பி வரணும். இந்த நாட்டில் எப்போதும் பார்க்காத அளவு கரப்ஷனே இல்லாம கிளீனா நாட்டுக்கோசம் எனக்கோசம் இல்லாம தனக்கோசம் இல்லாம நாட்டுக்கோசம் இருக்கிற ஒரு பிரைம் மினிஸ்டர் மோடி. அது மீனவன் கஷ்டப்பட்டாலும் மத்ஸ்யக்காரன் கஷ்டப்பட்டாலும் ஒரு மலையில இருக்கிறவங்க கஷ்டப்பட்டாலும் ஐயோ அங்க கஷ்டப்படுறான் நீங்க போங்கோ போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ணு அவனுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணி கொடு அப்படின்னு இங்க எல்லாரையும் வேலை வாங்குறதுக்கு திறமை இருக்கிற ஒரு இப்ப வரைக்கும் நம்ம நிறைய கவர்மெண்ட் பார்த்துருக்கோம். பிரைம் மினிஸ்டரும் இருப்பான் மந்திரிகளும் இருப்பான். ஆனா இந்த பிரைம் மினிஸ்டர் இருக்க இரு மினிஸ்டர் இரு ஆனா வேலை பாரு போ அங்க போ இங்க போ அங்க போ வேலையை பண்ணு அதுக்குதான் நீ மினிஸ்டர் அப்படின்னு சொல்ற பிரைம் மினிஸ்டர். எனக்கு பின்னால யாரும் என்ன நான் பிரைம் மினிஸ்டர்னா எனக்கு பின்னால யாரும் இருந்தது பிரைம் மினிஸ்டர் ரிமோட் கண்ட்ரோல்ல வச்சு நடத்துற பிரைம் மினிஸ்டர் யோசிச்சு என்ன பண்ண நாட்டுக்கு நல்லது நினைச்சு அதை பண்ணக்கூடிய சக்தி இருந்துட்டு அந்த சக்தியோட நான் இந்த நாட்டை நல்ல நெல்ல வைக்க போறேன் அப்படின்ற தைரியத்தோட இருக்கக்கூடிய ஒரு லீடர். அந்த தைரியம் இல்லாம நம்ம அப்படியே கோழையா உட்கார்ந்துட்டு இருந்தா என்ன ஆச்சு? 10 வருஷம் பார்த்தேன் நம்ம நாடு எங்க போச்சு நம்மளே கேட்கிற நிலைமை இருக்கும். யாராவது நம்ம சொல்ற பேச்ச கேட்பாடா? யாராவது நம்ம சொன்னா கேட்கறதுக்கு மரியாதை கொடுப்பாடா அப்படிங்கிற அந்த நிலைமை போய் இன்னைக்கு பாரத தேசம் அப்படின்னா எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறா எப்படி எப்படி இப்படி முன்னேறி இருக்கு, எப்படி இவ்வளவு இவாளுக்கு இவ்வளவு தைரியம் வந்திருக்கு, எப்படி எல்லா ஊர்லயும் நல்ல குறைச்சு நல்ல முன்னேறி இருக்காரு, எப்படி முன்னேறி இருக்கான்ற பயத்தறிச்சல் இருக்கிறவன் நிறைய பேர் இருக்கா. அதனாலதான் ஒரு சோல்ஜரை திருப்பி கொடுத்த பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டருக்கு நோபல் பிரைஸ் வேணும். ஒரு சோல்ஜரை உலகத்துல இருக்கக்கூடிய நாடு எல்லாத்துக்கும் இருக்கிற ரூல் பிரகாரம் திருப்பி கொடுத்து அனுப்பினான். ஆனா அதே பாகிஸ்தான் முன்னால நம்மளோட ஒரு சோல்ஜரோட கண்ணை பறிச்சு வயத்தை பறிச்சு அவன் தலைய உடைச்சு அனுப்பின அதே பாகிஸ்தான் கிட்ட இருந்து நம்ம நியாயமா அந்த குடும்பத்துக்கு நியாயம் வழங்க முடியாம இன்னைக்கு இருக்கோம். ஆனா அந்த சந்தர்ப்பத்துல ஒத்தனை திருப்பி கொடுத்து அனுப்பினதுக்கு அவ நாட்டுல அவனுக்கு நோபல் பிரைஸ் கொடுக்கணும்னு சொன்னா அவன் சொல்லிட்டு போதும் நம்ம எது நமக்கு சப்போர்ட் பண்ணணும். நம்ம நாட்டுல நம்ம காங்கிரஸ் கட்சிக்கு பஜனை மண்டலி இருக்கு. அந்த பஜனை மண்டலிக்காரா எல்லாம் சேர்ந்துட்டு என்ன சொல்றா? ஆமா ஆமா நல்ல ஸ்டேட்ஸ்மேன் மாதிரி திருப்பி கொடுத்து அனுப்பிட்டான் ஒரு சோல்ஜர். அதனால அவனுக்கு நோபல் பிரைஸ் கொடுக்கணுமா இருக்கணும். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடந்த வார்ல பங்களாதேஷ் போமானப்போ 91,000 சோல்ஜர்ஸ் நம்ம வாய மூடிட்டு திருப்பி அனுப்பினோம். நம்மளுக்கு யார் நோபல் பிரைஸ் கொடுத்தா? நம்மளுக்கு நோபல் பிரைஸ் போகணும்னு கேட்கமா இல்லையே. ஆனா இப்ப பஜனை மண்டலி காங்கிரஸ் இருக்கு உண்டு. மீடியால சில பேர் இருக்கா தப்பா நினைச்சு பாருங்க, மீடியால இருக்கா சில பேர், சில பேர் எழுத்தாளர்கள் இருக்கா,
சில பேர் காலேஜில் வேலை பார்க்கறா, இவன் எல்லாரும் சொல்லுறா ஆமாமா பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டருக்கு நோபல் பிரைஸ் கொடுத்தாமா, பிகாஸ் அவன் ஸ்டேட்ஸ்மேன் ஆகும். அவன் ஸ்டேட்ஸ்மேன் ஆகும் நானும் விக்டிம் சொல்லி அலையிற பாகிஸ்தான் டெரரிசம்க்கு நானும் விக்டிம் சொல்லி அலையிற பாகிஸ்தான் ஏன் கண்ட்ரோல் பண்ண முடியல என்னால டெரரிசம், நான் வந்து உனக்கு கண்ட்ரோல் பண்ணி காமிச்சேன். நம்ம பண்ணினது இன்டெலிஜென்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்தது சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றது, நம்மளுக்கு இருக்கிற பலத்தை வச்சு நம்ம கண்டுபிடிச்சு போனோம் அட்டாக் பண்ணோம். ஏன் நீயே பண்ணிக்கும், நீ விக்டிம் தானே சொல்றையோ, நீ விக்டிம் கண்ட்ரோல் பண்ண. அதனால இன்னும் நிறைய விஷயம் தமிழ்ல சொல்லலாம், நேரமா இருக்கு, நான் கூட தெண்டி போய் சேரணும். அதனால உங்க எல்லாரையும் நான் கை கூப்பி பிரார்த்திக்கிறேன், மோடி திருப்பி பிரைம் மினிஸ்டர் ஆகும். நான் திருப்பி இங்க வந்து பாரத் மாதா கிட்ட இவங்க எல்லாருக்கும் முன்னாடி சொல்லுவேன், இஃப் ஒன்லி ஒரு கண்டிஷன், இஃப் ஒன்லி திருவனந்தபுரத்துல இருந்து கும்மணம் நீங்க அனுப்பி மோடி வெறும் கை தட்ட ஆகாது. Yeah.